டிவி பெட்டி முன்னாடி பப்பரப்பேன் வாய திறந்து உட்காந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம்ல. இது உங்கள் அபிமான. ஒரு நிமிஷம் இல்ல, கால் மேல கால் போட்டு ப்ரோக்ராம் பண்ணாதான் ப்ரோக்ராமுக்கே மறுவாத. இது உங்கள் அபிமான கண்ட்ரிவுட் கன்றாவி கவுண்ட் டவுன்ல. இல்ல இந்த வாரம் கண்ட்ரிவுட் கன்றாவி கவுண்ட் டவுன்ல ஆயிரக்கணக்கான படம் வந்திருக்குல, அது அம்புட்டி உங்களுக்கு போட்டு காட்ட முடியாதுல. ஏன்னா வந்தது பூராவும் இந்த மாதிரி படம் தானே. பாருல முதல் பத்து இடத்துல இருக்க படத்தை பாக்குறதுக்கு முன்னால இந்த வாரம் புது வரவு என்னன்னு பாப்பமால. நீ புது வரவு பாக்குறது இருக்கட்டும், நம்ம பழைய வரவு பாப்பமா? போன மாசம் 300 ரூபாய் கடன் வாங்கிய குடுக்க வக்கீல நாதார. நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கேன். நான் படத்துக்கு போவோம். ஓ போலமே. இல்ல வெறுவாட்ட முதியலா பத்தாவது பிடிச்ச படம் பையா. கஷ்டப்பட்டு புடிச்சு வச்ச ஒரு திருடனை திறந்து விட்டுட்டியே. நீங்க தானே ஐயா தோர ஐயா தோரன்னு பண்ணீங்க, அதான் திறந்து விட்டேன். ஐயா இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச சாமிநாதனுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்க டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அந்த மனுஷன், நான் போன வாரம் தான் டெல்லி போனேன், வேணா கோவா கூப்பிடுங்க வாரேன்னு சொல்லி அவார்ட தவற விட்டாரு. பையா பழுத்த கொய்யா. இத பாருங்க, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக அரசாங்கத்துல நாளோட அரிசி அமைச்சிருக்காங்க, அதை குடுத்தீங்கன்னா போயிடும். நான் என்ன வச்சுக்கணும் சொல்றேன், நாளோட அரிசியும் எறும்பு தூக்கி போயிடும். அந்த எறும்பு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லுங்க. மக்களை ஏமாத்துற எறும்பு நான் கட்டாம போக மாட்டேன். வேணா மருசாமி, நாம வேற ஜாதி எறும்பு வேற ஜாதி, வீணா நீ அதை வெட்ட போய் ஊருக்குள்ள ஜாதி கலர் வந்து. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு நகரத்தில் மூடி வெச்ச தேரோரத்தில். அடுத்த இடமான 9வது இடத்துல எங்க ஏரியா பாட்டுக்காரே. மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏனா சாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏனா சாத்தி உன்னுடைய நேசம். மானோட பரதேசி பாட்டு பண்ண தாவணி எல்லாம் பறகு விட்டீங்களா? பாரு அமுஞ்சி கோணி ஆயிடுச்சு, இன்னொருதான் பாட்டு பாருன்னு சொல்லிட்டு தாவணி எல்லாம் பறகு விட்டீங்க. பாருங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நொக்கு 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 நொக்குன்னு இருப்பேன். எங்க பெருமையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்க வேண்டிய ஆளே இல்ல, கோவால இருக்க வேண்டிய ஆளு. ஏதோ பாஸ்போர்ட் கிடைக்கலையேன்னு இங்க இருக்கிறோம். என்ன கிடைக்கல? பாஸ்போர்ட் கிடைக்கல. பாருங்களா, கோவா பாரின்ல இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா கேன போயிலையா, கோவா இந்தியால தான் இருக்குது. கோவா இந்தியால இருக்கிறது எனக்கும் தெரியும், ஆனா இந்தியா பாரின்ல தானே இருக்கு. புத்திசாலிப்புல ஒன்னையும் மத்தவங்க மாதிரி படிக்க வச்சிருந்தனா இன்னொரு பெரிய விஞ்ஞானி ஆயிருப்ப. நீ எதையா கண்டுபிடிச்சிருப்ப? இப்ப மட்டும் என்ன, நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ராஜா, என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்க? கீழ இருக்கிற சாணிய பார்த்து அது எந்த மாட்டோடைய சாணின்னு கண்டுபிடிப்பேனே. அவன் சாணியை பார்த்தா ஓரமா ஒதுங்கி போவான், நீ என்றானா சாணியில குச்சி விட்டு நோண்டி அது எந்த மாட்டுன்னு வேற கண்டுபிடிச்சிருக்க. இதால தள்ளி காசு யாருக்கா புரோதம் இருக்காப்பா? இவ்வளவு வக்கனையா பேசுறீங்களே, இத நீங்க யாரா கண்டுபிடிச்சீங்களா? என் புள்ளதான கண்டுபிடிச்சான். போடா ராஜா, ராஜா ஏதோ சாணியை மேய்ச்சிட்டேன், இது எந்த மாட்டோட சாணின்னு கொஞ்சம் சொல்லு. என் சாணி தான்ப்பா. படம் பண்ண 10 கோடி ரூபாய் தேவையில்லை, பட்டாபட்டி டவுசரும் பசுமாடு இருந்தா போதுன்னு நிரூபிச்சிருக்காரு நம்ம டைரக்டர். பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. நீ என்னதான் காட்டு கத்து கத்தி பாடினாலும் அது கோவமே வராது. ஏன்னா அது டில்லி ஏறுமடா, அதுக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. அப்படியா? இப்போ பாரு.
மாட்டை ஏண்டா பயம்படுத்துற? மாட்டை கோவம் வர வச்சு அடக்க போறேன். அட பாவி, மாட்டுக்கு பேதி ஆகுதுன்னு நயன்ல கட்டி போட்டு பேதி மருந்து வாங்க போனடா. அதுக்குள்ள சுத்தி நின்னு போட்டியா வைக்கிறீங்க? இப்ப எல்லாரும் போறீங்களா? இந்த மாட்டை விட்டு முட்டை விட்டா? மாட்டை வச்சு முட்டை விட முடியாது, கோழிய வச்சுதான் முட்டை விட முடியும். எங்க ஏரியா பாட்டுக்காரன்? எங்க ஏரியால இல்ல. பெரிய கணித மேத ராமானுஜம் கணக்கு சொல்லி தரா. நான் கேக்குற கணக்கு பதில் சொல்றான். ஆரஞ்சு எவ்வளவுடா? ஆரஞ்சு தானே. அப்படியே போட்டா வீட்டுல தனியா இருக்க பொண்ணு வீட்டு என்னடா பண்ற? என்ன அனாவசியமா திட்டாதீங்க. உங்க பொண்ணு நானும் லவ் பண்றோம். அப்பா அந்த ஆடு வெட்டுற கத்தி எடுப்பா. இப்ப நான் ஒரே வெட்டுல மூணு துண்டு ஆக்கிறேன். ஜெய், ஒரு வெட்டுல ரெண்டு துண்டு தான் வரும். வெட்டினா ரெண்டு துண்டு, கழுத்துல ஒரு துண்டு, மத்த மூணு துண்டு. சொல்லு ஆள், சொல்லு. அடுத்த இடமான எட்டாவது இடம் காலியா இருக்கு. காலியா இருக்குதா? இங்க ரொம்ப நெருப்பாகுது. நாங்க ஒண்ணு அங்க வந்து உக்காந்துக்கிறோம்பா. செருப்பு பிஞ்சிருமில? செருப்ப கைச்சி விட்டு வந்து உக்காந்துக்கிறோம்பா. இல்ல, அடுத்த இடமான ஏழாவது இடத்துல கெட்ட வாசம். தலைக்கு சேக்கில் குடம். இல்ல தலைக்கு என்னதான் கேப்பாங்க? நீ சைக்கிள் கேக்குற? என்ன நாயே, எனக்குதான் குருன்னு பேர் இருக்குல்ல, என் பேர் சொல்லி சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு தலை தலைன்ற இந்த தருதெல்லாம் பாரு, கேவலமா பேசுறான். ஏய் சைக்கிள குடுறா. ஏய் அப்ப கால்ல எடுத்துட்டு போன சைக்கிள் எங்கல? கால்ல இருந்தான்னு பாரு. ஏய் என்ன பொய் சொல்றியா? நான் எங்கட எடுத்துட்டு போனேன்? ஏய் காலையில காக்கா கக்கா போன சைக்கிள் ரொம்ப கேவலமா பேசி எடுத்துட்டு போனியே. இப்ப ஒழுங்கு மரியாதையா சைக்கிள் ரிட்டர்ன் வரல? ஏய் யாருகிட்ட முறைக்கிற? ஏய் தெருங்களா, அத சண்டைக்கு வரல, எது வீண் சண்டை வலிக்கிற? அப்புறம் ஊர் ஃபுல்லா போய் இவன் அடிச்சான்னு சொல்லிட்டு இருப்ப. போடா போடா முதல்ல. அண்ணா உடுனா, நீ நான் பெண்டுனா? பெண்டுனா நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் வேணாம்ல, வாங்கல போலாம். சமுத்திரக்காண்டி அளவு பின்னாடி இருக்க? அப்படியா? ரொம்ப எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு கப்பு டீ வாங்கி வந்து என்ன சொல்லுது? நீ வந்திருக்கானு தெரியுது இல்ல? மூடி நீ திரும்பி நில்ல, அவனுங்களே சைலண்டா போயிடுவானுங்க. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லாம தெரியுதுல, வீட்டுல சொல்லிட்டு வந்தவங்க மட்டும் முன்னாடி வாங்கல. நாம யாரோ வீட்டுல சொல்லிட்டு வரல. நல்லதா போச்சு, தப்பிச்சோம். அப்படின்னா எல்லாரும் திரும்பி போங்கல. ஏய் நான் பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு வந்துக்கிறேன். பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு வந்தாலும் செல்லாது, போங்க போங்க. அது எப்படி செல்லாத போயிடும்? இப்ப செல்லும் பார். பவரா அடிச்சல, அதான் பறந்து போய் விழலாம். கெட்ட வாசம் உங்க ஊடு வரைக்கும் வீசும். குச்சிக்கோ இயஞ்சிக்கோ, குச்சிக்கோ இயஞ்சிக்கோ. ஏந்துட்ட? வர எங்க வர? நீ இதுக்கு போற வரியா? ஏந்தவன பல்லு வழுங்குங்கடா. பல்லு வழுகாம கோட்டு வாயோட பஞ்சிட்டாயில வர. ஏவாய் உனக்கு என்ன? ஜீவா சார் ஓரத்துல உட்காந்துங்கிற, ஊங்குல போற உனக்கு. உழுந்துட்ட? தாய்லாந்து தச்சின வர. இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன? ஏழு கடலும் என் பெயர் சொன்னால் உனக்கு என்ன? உனக்கு என்ன? உனக்கு என்ன? உனக்கு என்ன? இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன? வழக்கண்ணா, உன் கொடி எங்க பிறந்தா எனக்கு என்னடா? எங்க வீட்டுல துணி காய போற கொடி ஏண்டா அத்தை? ஏ பாடா, கொடியில எத்தனை போய் டான்ஸ் ஆடலாம்.